Hi friends, welcome to Triple J Creations. இன்னைக்கு நம்ம வந்து மணத்தக்காளி கீரை வந்து கடையில் எப்படி செய்யணும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து கா கப் வந்து பாசிப்பருப்பு காத்தா கப் வந்து துவரம் பருப்பு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒன் டீஸ்பூன் ஜீரகம் ஒன் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் முக்கியமாக சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்ற வேணாம், அது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். ஊற்றிட்டு லைட்டாக எண்ணெய், எதுக்குன்னா அந்த மேலே வந்து தண்ணி எலும்பி வராமல் அதுக்குள்ளேயே வேகிறதுக்காக. இது ஒரு டிப்பு. வெந்து வந்துருச்சு, கரெக்டான தண்ணி பதத்தில் இருக்குது. மணத்தக்காளியை வந்து நல்லா வந்து கழுவி வாஷ் பண்ணிட்டோம். நல்லா தண்ணியில் வச்சு ரெண்டு தடவை கழுவி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டு அந்த குக்கரில் அந்த பருப்போடு சேர்த்து வேக விட போகிறோம். தாளிப்பு அப்புறம்தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மணத்தக்காளி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். இது வந்து வயிற்று புண்ணு, எல்லா வயிற்றில் இருக்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும். வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு வாய்ப்புண்ணு எல்லாத்துக்குமே இது நல்லது. இதை வந்து அடிக்கடி நீங்கள் வந்து இதை செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை ரொம்ப இல்லைனாலும். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒன் டீஸ்பூன் சேர்த்து நல்லா வேக விட்ற, நல்லா வேகட்டுங்க அந்த பருப்போட. தாளிப்புக்கு என்னென்னு பார்த்தலாம். வெங்காயம், வரமிளகாய், பூண்டு, தேங்காய் துருவல் எல்லாம் எடுத்து வச்சுக்கேன். ஜீரகம், கடுகு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஓகே. பூண்டு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லது. பூண்டு வந்து ஆல்ரெடி வந்து பருப்பு வேக போகிறதுல போட்டிருக்கேன், பட் இன்னும் பூண்டு வந்து வெட்டி வதக்கி போடுறப்ப நல்லாயிருக்கும். பூண்டு ரொம்ப நல்லது, ஏன்னா நம்ம பருப்பு போட்டு வேக வச்சு செய்கிறதுனால வாய்வு. ஒன் டீஸ்பூன் வந்து எண்ணெய், ஒன் டீஸ்பூன் வந்து நெய். வேணால் ரெண்டு டீஸ்பூன் ரெண்டுத்துமே இதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா, நெய் இல்லைன்னா நாலு டீஸ்பூன் வந்து எண்ணெயாக எடுத்துக்கிட்டு ஒன் டீஸ்பூன் ஜீரகம், ஒன் டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு அப்புறம் பூண்டு. பூண்டை வந்து நான் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ உங்கள் இஷ்டம். பட் சின்ன வெங்காயத்தை சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு வரமிளகாயும் கிள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல், இது வந்து மணத்தக்காளி கீரை வந்து கடையல், இது வந்து சாதத்துக்கும் சாப்பிடலாம். பட் மணத்தக்காளி வந்து கூட்டு செய்யலாம். அதாவது என்னென்னா, பருப்பில் வேக வைக்காமல் தேங்காய் துருவலை மட்டும் போட்டு வெறும் தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணி செய்யலாம். அது எப்படின்ற வீடியோ வந்து இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். இது வந்து நீங்கள் சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம். வாரத்தில் ஒரு தடவை மணத்தக்காளி கடையலோ இல்லை மணத்தக்காளி வந்து பொரியலோ எதுனாலும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்படினாலும் செய்யலாம். ஆனால் மணத்தக்காளி வந்து வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க, வயிற்று புண்ணாத்தும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.